இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேருக்கு ஒரு சில பொருளாதார ரீதியான நெருக்கடி காரணமாக தவறானவர்கள்ட்ட போய் பணம் வாங்கி மாட்டின்ருவாங்க. இதனால் அவங்க வந்து ரொம்ப திண்டாடுவாங்க. இது வெளியவும் சொல்ல முடியாமல் மாட்டின்னு முழிப்பாங்க இந்த கடன் சுமையில், சரிங்களா? அப்போ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களோட ஹாராஸ்மெண்ட்டுங்கிறது உச்சக்கட்டமாக இருக்கும். அவங்க அதுக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா, அந்த காவல்துறையிட்ட போய் நம்ம நண்பர்கள்ட்ட போய் நம்ம சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதுக்கு மீறியும் அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு தீராமலே அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இவங்களாம் வந்து மனமே இறங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பேருக்கு ரொம்ப வருத்தத்தினால இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறதுனால, இது ஒரு தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டிய பிரயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, குமுட்டிக்கா, இந்த குமுட்டிக்காவை வாங்கிக்கிறது. இந்த குமுட்டிக்கா வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, தேடி பாருங்கள். இதை போய் நீங்கள் கடையில் கேட்கும்போது ரொம்ப இதை பில்டப்பாக கேட்டிங்கன்னா, சாதாரண விலையில் கிடைக்கிறத வேறு லெவலில் விலைக்காக போயிடும். அதனால் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த குமுட்டிக்கா பிரயோகம்னு போயிருங்க. இந்த குமுட்டிக்காயை வாங்கி வச்சுக்கிறதுங்க. இந்த குமுட்டிக்காயை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இது இது என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை காலங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் இதை ஆரம்பிக்கலாம். அந்த குமிட்டிக்காயை எடுத்து வச்சுக்கிறது, அந்த குமிட்டிக்காயை எடுத்துகிட்டு கையில் வந்து க்ளவுஸ் மாதிரியோ இல்லை கவர் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த குமிட்டிக்காயை எடுத்துகிட்டு நீங்கள் அதை கையில் தொட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பே அஞ்சு நாளைக்கு இருக்கும். அந்த குமிட்டிக்காயை முக்காலாக வெட்டிட்டு அதில் குங்குமம் தடவி நீங்கள் எடுத்து உங்கள் சுவாமி இடத்துல வச்சிட வேண்டியது. இதை வச்சுட்டு மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயக பெருமானை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணிக்கிறதும், அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காளி தேவியை நினச்சிக்கிறதும். ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹா, ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய சங்கல்பம் என்ன? இதில் ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹானா சில பேர் சத்தமாக சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரங்கள். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லிக்கணும்னா, அம்மா தாயே காளி தேவியே, எனக்கு வந்து இந்த எதிரிகளால் அதே மாதிரி என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறவங்கனால பெரிய தொந்தரவுகள் வந்துடக்கூடாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிட்டு. அதே மாதிரி திருப்பியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம நாணயமாக காசு வாங்கியிருந்தால் நாணயமாக கொடுக்கத்தான் வேணும். இதை நீங்கள் வந்து ஏமாற்றணும்னு செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் பழிக்கவே பழிக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது உண்மையாகவே யாராவது ஏமாத்திருந்தால், அதாவது சில பேர் அபகரிக்கிறாங்கள்ல, சொத்து அபகரிக்கிறது, தேவையில்லாத ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இது காப்பாற்றும். அதே மாதிரி வழி கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த பிரயோகம் பண்ணும்பொழுது. இது யாரையும் தொந்தரவு பண்ணாது இந்த பிரயோகம் நான் சொல்லக்கூடியது. அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்னன்னா, இதை நீங்கள் நெகட்டிவான மைண்ட் செட்டு கொண்டு போனீங்கன்னா இது பழிக்கவே பழிக்காது. அதையும் நீங்கள் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இதை செய்யலாம். இது உங்களுக்கு தற்காப்புக்கு உதவுமே ஒழிஞ்சு யாரையும் கெடுக்கிறதுக்கு, இது ஒரு குருவாக சொல்கிறேன், இது யாரும் கெடுக்கணும்னு நினச்சி பண்ணால் இது பழிக்கவே பழிக்காது. அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் நல்லபடியாக நினச்சிட்டு இதை உங்கள் தற்காப்புக்காக வச்சுன்னு பண்ணும்பொழுது, இதை மனசார நீங்கள் செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல ஒரு பாதை கிடைக்கும். ஒரு நல்ல அட்வொகேட்ஸ் கிடைப்பாங்க, இல்லை நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா டக்குன்னு ஒரு தைரியம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த க்ளூஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களை காப்பாற்றுறக்கு வருவாங்க. சில நேரங்களில் இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்பொழுதே என்ன ஆகும், இந்த 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை 48 நாள் செய்யும்பொழுது, ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பிக்கும்போது 48 நாள் செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான வழி கொடுத்துரும். இந்த வழி கொடுத்துட்டே வரும்போது சில நேரங்களில் அந்த கடன் கொடுத்தவரே என்னென்னா இறங்கி வந்து, சரி நான் இவ்வளோ வட்டிலாம் எனக்கு வேணாங்க, அநியாய வட்டிலாம் எனக்கு வேண்டாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி இறங்கி வந்துடுவார். பட் அந்த டயத்தில் நான் பணமே கொடுக்க மாட்டேன், ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இது பலிக்காது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து, இந்த கடன் தொல்லையிலேருந்து, இந்த அநியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் நண்பர்களே. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, குரு தட்சணையாக உங்களால் முடிஞ்சது 5 ரூபாயோ 10 ரூபாயோ இதை கொண்டு போய் ஒரு காளி கோயிலில் கொண்டு போய், இது என்னுடைய குரு தட்சணை,
அப்படின்னு சொல்லி போட்டுறதும், அதுக்கப்புறமா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வர்றதும், அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சிகப்பு கலர் துணியிலையும் இந்த மண்ணை போட்டுட்டு, இந்த மண் பிரயோகம்னு பேர், இந்த மண்ணை கட்டி நீங்கள் எடுத்து வச்சிடும் போது இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னை கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பிரயோகத்தினால சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் கிடைக்கும் நண்பர்களே. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சிவாய பேதனம், சிவாய பேதனம், சிவாய பேதனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுக்கிறதும், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் அப்படிங்கிற மந்திரத்தையும் விடாமல் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஏமாத்தனும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து மனசு மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது என்ன செய்யுங்க, ருத்ராட்ச மாலை எடுத்து வச்சுக்கோங்க. ருத்ராட்ச மாலைன்னு வரும்பொழுது அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உடஞ்சி போன ருத்ராட்சம்லாம் சில பேர் வச்சுருக்கீங்க. நான் 5 தலைமுறையாக வச்சுருக்கேன், 3 தலைமுறையாக வச்சுருக்கேன், உடஞ்சி உடஞ்சி வச்சுருக்கிறது வந்து வச்சுக்கக்கூடாது. நல்ல ருத்ராட்சங்கள் வாங்கிக்கோங்க, நல்ல பஞ்சமுக ருத்ராட்சமாக வாங்கிக்கோங்க. இந்த ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக வாங்கிக்கணும். அதே மாதிரி ருத்ராட்ச மாலை ஜபமாலையாக வச்சுட்டுருக்கிற ருத்ராட்ச மாலையை கழுத்தில் போடக்கூடாது. அப்போ நீங்கள் போடும்போது அது தப்பாக போயிடும். அப்படிங்கும்போது நீங்கள் ருத்ராட்ச மாலையை போட்டுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேல் நோக்கி உருட்டுங்கள். அந்த மேல் நோக்கி உருட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தெற்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க. நீங்கள் உடனே தயவு செஞ்சு அன்பார்ந்த நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க. அப்படிங்கும்போது இந்த தெற்கு திசைன்னு சொல்கிறது வந்து யம திசைன்னு பேர். அப்போ அந்த தெற்கு திசையை நோக்கி இந்த பிரயோகத்தை நீங்கள் வந்து மேல் நோக்கி உருட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடியவர்கள் வந்து மனம் மாறுவார்கள். இது பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கணும். மனம் மாறி அவங்களும் வந்து சுமூகமான பேச்சுக்களுக்கு வருவாங்க. இந்த பிரயோகத்தை நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், கடன் பிரச்சனை சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வம்பு கோர்ட் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், பொய் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரோகிகள் நம்ம கூடயே இருப்பாங்க, சிரித்து சிரித்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் வந்து நமக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறதுலேருந்து இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டோட மட்டுமே இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இதே மாதிரி இந்த இது பண்ணும்போது விளக்குக்கு நீங்கள் என்ன விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணும்போது இரும்பு விளக்கில், நல்லா புரிஞ்சுக்கணும், இரும்பு விளக்கில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வேப்ப எண்ணெய் போட்டு, அது பஞ்சுத்திரி போட்டாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூல் திரி போட்டாலும் சரி, இதை நீங்கள் போட்டு ஏற்றிண்டே வரும்பொழுது, இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. இதே மாதிரி இந்த தாந்திரிக பிரயோகம் இது பல பேருக்கு வெற்றி கொடுத்த பிரயோகம். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, ஒருவேளை அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. இதே மாதிரி பானலிங்கம் நம்ம தொடர்ந்து இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே. திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.